ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செம்பி பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரைலர் ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், போய் ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ சும்மா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம் தவிர பெருசாக எதுவும் நம்ம வீடியோ ரீல்ஸ் இது மாதிரி எதுவும் போடல, சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் போய் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ செம்பி படத்தோடைய செகண்ட் ட்ரைலரு நேற்று வந்திருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைலரு இப்போ தான் நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு சாரிங்க, ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க அப்பா, ஐயோ ரொம்ப அழகான காட்சிங்க. அப்பா புஷ்பா படத்தில் உரிமை அந்த மாதிரி இருக்கு, காட்டுக்குள்ளே போகிறேன் சம் பீச்சும் செம்மையாக இருக்கு, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் நல்லா கொடுக்குது. இது ஓ பிரபுசோலமன் செம்பி செம்மையா இருக்குங்க, ரெஜின்ஸ் வெளியிடுறாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லரு. அவங்க காட்சி அமைக்கிற காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீன் பை சீன் ரொம்ப அழகாக, இயற்கையை ரொம்ப அழகாக நேச்சுரலாக ரொம்ப தத்ரூபமாக படமாக்கியிருக்காரு பிரபுசோலமன். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு படைப்பு. மைனா படமாக இருக்கட்டும், கும்கி படமாக இருக்கட்டும், அந்த மலை சார்ந்த பகுதியாக ஒரு அழகாக காட்டுற விதம் மைனா படத்துலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இது செம்ம ரொம்ப நல்லாயிருக்கு. கோவை சரளா மேமுடைய லுக்கு வந்து அமேசிங் லுக், அவங்க லுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக ஒரு 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 வேறு ஒரு ஜானரில் அவங்கள பார்க்க போகணுன்னு மட்டும் தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போதே. அசோக் குமார், அஸ்வின் குமாரா சாரிங்க, அஸ்வின் குமார் அவருடைய அவர் பேர் டக்குன்னு மாற்றி வந்துருச்சு, தப்பாக நினைக்க வேணாம் சரிங்களா. அஸ்வின் குமார் அவங்களுடைய கேரக்டர் இப்போ இதில் தான் காட்டியிருக்காங்க, அது ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் காட்டல. நல்லாயிருக்கு ட்ரெய்லர், நல்லாயிருக்கு. எனக்கு பிஜிஎம் சம பிஜிஎம்ங்க, அது இந்த சீனோடையும் இந்த பஸ்ஸு ட்ராவலோடையும் போகும்போது அந்த பிஜிஎம் வந்து எதுவும் பண்ணுது, அந்த பிஜிஎம் எதுவும் பண்ணுதுங்க. அப்படியே அந்த ட்ரெய்லருக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஸ்டாட்டும் உள்ளே போக 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 சீனுக்குள்ளே போக போக பிஜிஎம் வந்து அப்படியே தூக்கி கொடுக்குது வேறு மாதிரி, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. கோவை சரளா மேமுடைய லுக்கு
மறக்கவே முடியாதுங்க. செம்ம இது அவங்களுக்கு, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அழுகிற சீனு, அப்பா அப்படியே நடந்துக்கிட்டே வர அழுகிற சீனு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணி இந்த படத்தோடைய கோவை சரளா மேமை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.